ஸ்கந்த குருவே நம வந்தே குரு பரம்பரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரப்ரஹ்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவே சர்வலோகானாம் விசேஷே அவரோஹியா நிலே சர்வவித்யானாம் ஸ்ரீ தஸ்மை நமஹ ஓம் பத்ரம் கர்ணேபிஹ ஸ்நயாம தேவாஹ பத்ரம் பஸ்யமாக்ஷர்பி யஜத்ராஹ ஷா விஷவேதாஸ்வாட்சியோஸ்வதி நாரத பரிவிராஜக்கர உபநிஷத்தில் இன்னைக்கு 20வது மந்திரத்துலேருந்து பார்க்கலாம். நேற்று 20 பார்த்தோம். ஆனால் நேற்றை வரைக்கும் சந்நியாசம் எடுக்காதீங்க, சந்நியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சந்நியாசம் பற்றிய அறிவு பூர்ணமாக தெரிஞ்சு விவேகத்தோடு எடுக்கக்கூடிய சந்நியாசம் வெற்றி தரும், இல்லைன்னா அது ஆபத்தாகும் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போது இந்த அடுத்தாப்பில் என்ன செய்யுதுன்னா, இந்த சந்நியாசத்துக்கு முன்னாடி பூர்வாங்கமாக அது செய்யக்கூடிய வேலைகளில் ஓரளவுக்கு பிரம்மம் என்ன, ஜெகத் என்ன, நாம் யார், பரம்பொருளோடு எப்படி இரண்டரை கலப்பது, இல்லது அடைவது, இல்லது அறிவது, இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிறப்ப அவன் ஒரு முடிவுக்கு வரான். என்ன முடிவுக்கு வரான்? எதா து விதித்தம் தத்துவம் பரம்பிரம்மம் சனாத்தனம். இந்த முடிவுக்கு வரான். என்ன முடிவுக்கு வரான்னா, இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம வாழக்கூடிய 70 ஆண்டுகள் கூட வரக்கூடிய யாரும் கூட வரமாட்டாங்க, இன்றைக்கி பார்க்குறதெல்லாம் நாளைக்கு இருக்காது, இப்பயே இல்லைன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க, இருக்காதுன்னு சொன்னால் ஆமாம் கரெக்டு தான்றீங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இருக்காதுன்னு சொன்னால் ஒத்துக்கிறீங்க, இது இல்லைன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா கண்ணில் தான் பார்க்குறோம், நாளைக்கு பார்க்க முடியாது. இப்போ கனவு காணும்போது அவ்வளோ சத்தியமான கனவாக அவ்வளோ ஆனந்தம் அடையும். கனவு விழித்த உடனே எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு, ஜெகத்தே போயிடுச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? நிரந்தரமான ஒன்றோட வாழ்க்கையை பயணத்தை நம்ம பயணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய சாகரத்தில் நீச்சல் அடித்து நீச்சல் அடித்து நீச்சல் அடித்து கையெல்லாம் வலிக்குது, நீச்சலை விட்டால் உள்ளே போயிடும். இந்த பக்கம் பாம்பு பள்ளி, இந்த பக்கம் முதலை திமங்கலம் சுறா எல்லாம் இருக்குது. நீங்களும் மெதுவாக குச்சா ஊன்னிக்கிட்டு இப்போ தான் எப்பட்றா ஏறுறது அகோபில மடத்தை, அகோபில மலைய அது சாப்பிடாமல் உங்களை போட்டு தாளிக்கும் போதே அப்படி பண்ணிட்டீங்க. அப்படி நாம் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும்போது, ரொம்ப தத்தளிக்கும்போது, நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் செய்த புண்ணியம், யாரோ சொன்னாங்க இதெல்லாம் பண்ணுங்கள், புண்ணியம் பண்ணுங்கள், தன தர்மம் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்குன்னு சொல்ல, அதை செய்து பார்க்க, அது ஒரு காலகட்டத்தில் இந்த தத்தளிக்கிற அந்த சமுதாய சம்சார சாகரத்தில் ஒரு வண்டர்ஃபுல் போட்டாக வருது. அவர் தான் குரு. அவர் எங்கே கொண்டு போய் விட போகிறாரு? இந்த சமுத்திரத்தை கடந்து பரபிரம்மத்தினுடைய திருவடியில் கொண்டு போய் விட போகிறார். அது வரைக்கும் இவன் இதுதான் சாஸ்வதங்கிறது அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். யாரை பார்த்து ஓடுறான்னா, எய்த்த வீட்டுக்காரனை பார்த்து ஓடுறான், பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து ஓடுறான், சொந்தக்காரனை பார்த்து ஓடுறான், நண்பர்களை பார்த்து ஓடுறான்.
இவங்க 4-5 வெரைட்டி மக்களை பார்த்து ஓடுனா அவங்கெல்லாம் என்ன மெய்யானவர்களான்னா அவர்களும் கிடையாது. அவங்களாம் என்ன இருக்க போகிறாங்க, நாளைக்கு இருக்கிறவங்கலாம் வெவ்வேறு திசையில் மாறி போகிறான். இப்போ நம்மெல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியுது, ஒன்றா இல்லை, தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகிறோம். அதுக்குள்ளே இந்த ஜகத்திலேருந்து, இந்த சரீரத்தை பொய்யான ஜகத்திலேருந்து, பொய்யான சரீரத்திலேருந்து மெய்யை வென்று எடுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம்னா என்னதுன்னு கேட்டக்கூடாது. விவேகத்தில் சரி எது தவறு எதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரியானதை செலக்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். இப்போ நாம சித்துங்கிறது எப்போ தெரிஞ்சிச்சு? உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா? சித்து உள்ளே போனால் சத்தாயிடும், பரம்பொருளாயிடும். சித்து வெளியில் வந்தால் மனம் புத்தி சித்தாக ஒன்றும் இல்லை. நீங்கள் சூக்ஷ்ம உடம்போடு தொடர்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் சுகதுக்கங்கிற சம்சாரம். ஸ்தூல உடம்பை விட்டுடுங்க, அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சூக்ஷ்ம உடம்பு இருக்கு இல்லையா, மனம் சித்தம் புத்தி அகங்காரம், இந்த நாளோடு தான் நீங்கள் தொடர்பு கொள்கிறீங்க, அதோடு தான் வாழ்கிறீங்க. அதை தான் மாயைன்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணோம், எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். 6000 எண்ணங்கள், 13 தடைகள். எதுக்கு? பரம்பொருளை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு. எப்படியாவது இவன் தப்பிச்சிட போகிறான், இவன் இந்த பக்கம் திரும்பவே கூடாது. அவன் திரும்ப லைட்டாக சிந்திக்கிற நேரத்தில் டக்குன்னு ஒரு கல்லை போட்டால் அவன் குழம்பிடுவான். அவனுக்கு சித்தம் தெளிவே விடக்கூடாது. சித்தம் தெளிஞ்சால் அவன் மெய்ப்பொருளை தேட ஆரம்பிச்சிடுவான். அதனால் அந்த மதிக்கட்டான்னு சொல்லையில் ஏதாவது ஒரு வசீகரத்தை காமிச்சு, ஏதாவது ஒரு கலரை காமிச்சு, பஞ்சபூதங்களுக்கு பஞ்ச புலன்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொடுத்து கொடுத்து, அது அணையாத நெருப்பு. சாப்பிட்டதுக்கப்புறம் போதுன்னு சொல்லிடுறோமா? சொல்லுவோம், ரெண்டு அவருக்கு சொல்லுவோம். காலையில் டிஃபன் சாப்பிட்ட பிற்பாடு மத்தியானம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு நினைக்கிறோமா இல்லையா? நிறைய பேர் காலையிலேயே மெனு மாதிரி அடிக்கிறான், வச்சு தூள் கலப்புறான். அப்புறம் யாராவது ஸ்பான்சர் பண்ணுன்னா 4 பேர் உட்காந்துருக்கான் ஒரு டேபிளில், 25 தட்டு இருக்கு. எவனோ ஒருத்தன் ஸ்பான்சர் பண்ண உனக்கு என்னையா, நான் வேணா 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிறான். செம காமெடி நடக்குது. வாய் பார்த்தா சின்னோண்டு வாய் தான், வயிறும் சின்ன வயிறு தான், வயிறு சின்ன வயிறு தான். அப்படி எங்கே போகுதுன்னு தான் தெரியல எனக்கு. ரொம்ப நாளாக இதை ஆராய்ச்சி பண்ணி பிரம்மத்தை கண்டுபிடிச்சிட்டே இதை கண்டுபிடிக்க முடியல. எனக்கு பிரம்மத்தை கண்டுபிடிக்கிறது ஈஸி, இதான் வாயும் வயிறும் போல இருக்கு. அவனும் நானும் சொல்கிற மாதிரி வாயும் வயிறும் சதா சண்டை. அது மாதிரி ஒரு நிலையான ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிட்டானா அவனை தெரிய விடாமல் பண்ணுறது தான் இந்த 13 கல். ஞாபகம் வச்சுங்க, 13 கல், 13 பானம், ஆரோ, 13 ஆரோ உங்கள் சித்தத்தை குத்துது, வந்து அட்டாக் பண்ணுது. அதனால் அடிக்கடி சித்தம் என்னவாயிடுது, கலங்கிடுது. சித்தம் வந்து கலங்குற அளவுக்கு நமக்கு ஒரு கவசத்தை போட்டோம்னா சித்தம் கலங்காது. இப்போ நாங்களாம் எப்படி தப்பிச்சோம், அதுதான் உங்களுக்கு சொல்லித்தரோம். சித்தத்தை வந்து பல சக்திகள் அட்டாக் பண்ணும், பொறாமையில் அட்டாக் பண்ணும், கர்மான்வான், பிராரப்தம்னுவான், எப்படியோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும். நம்ம உடனே டிஸ்டர்ப் ஆயிடுவோம், அவன் டிஸ்டர்ப் பண்ணோனையே நம்ம டிஸ்டர்ப் ஆயிடும். நம்ம தான் காத்துகிட்டே இருக்கோமே வேலை வெட்டி இல்லாமல். வேலை வெட்டி இல்லாமல் இருந்ததுன்னா அவன் குத்துறதுலாம் தெரியுது. ஏதாவது ஒரு கான்செப்ட், ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவன் குத்துறது கூட நமக்கு தெரியாது. சில பேர் நேகமாக நடந்து வந்திருப்பாங்க, ஏதோ ஒரு குறிக்கோளில் காலில் அடிபட்டுருக்கோம், ரத்தம் கூட வந்திருக்கோம், தெரியாது. எப்போ அடிபட்டுச்சு, எப்படி அடிபட்டுச்சு, எங்கே அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு யோசிப்போம் உண்டா? அப்போ ஒரு நிலையான ஒரு தத்துவம் சனாதனம், பிரம்மம் சனாதனம், தத்துவம் பரம் பிரம்மம் சனாதனம்ங்கிறத அறியிறான். எது உள்ளே போய் அறியிறான், ஒன்று இருக்குது, மகத்தானது இருக்குது, அதுக்குள்ளே போனால் தான் நம்ம நிரந்தரமான ஆனந்தத்தை அடைய முடியும். நம்ம நிம்மதி வேணும்னு கேட்குறோம், சதா நம்மளை அட்டாக் மேலே அட்டாக், அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது, இடி மேலே இடி விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன, யதாத் விதித்தம் தத்துவம் பரம் பிரம்மம் சனாதனம், பரபிரம்மன் தான் சனாதனம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவங்களா நாளைக்கு இருப்பாங்களா?
இருக்க மாட்டாங்கங்கிறது தெரியாது. ஆனால் இருக்கணும்னு என்ன பண்ணுவான், பிரார்த்தனை பண்ணுவான், குட்டிக்காரணம் போடுவான், தபஸ் பண்ணுவான், அங்கே போவான், இங்கேப்பான். இருக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸி. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப நீங்கள்லாம் ஒரு ஞானிகளாக உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா பெரிய ஹெவியாக போட்டு மனசில் இந்த ஹிருதயத்தை போட்டு சம்மட்டியால் அடிக்காமல் லைட்டாக எடுத்துக்கோ. இவங்கெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுங்க. நீங்கள் எல்லாமே ஆசை, உங்களுக்கு இருக்கிற ஆசை எக்கச்சக்கமான ஆசை. அது என்ன ஆசை? அவித்யா தான் ஆசையாக வருது. அவித்யானா என்னது? எதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் நடக்கணும். இப்போ டென்த்து படிக்கும்போது எப்படி இருந்தோம், என்ன மாடல்லாம் வேலையெல்லாம் பண்ணோம். எயித்து டு ப்ளஸ் டூக்குள்ளே, ப்ளஸ் டூ தான் உங்களுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணோம். உன் லெவல் இதுதான், உனக்கு அறிவு இருந்தாலும் உன்னால் ஃபோக்கஸ் பண்ண விடாது இந்த சொசைட்டி. அதனால் நீ அடுத்தாப்புல 10 வருஷம் போராட்டம் நடத்தி வாழ்க்கை அமைச்சிக்கோன்னு சொல்லுது. அதை தாண்டினவன் ப்ளஸ் டூலேயே லைஃப்பை செட்டில் பண்ணுறான், உண்டா இல்லையா? இப்போ அவித்யானால் எல்லாம் எனக்கு வேணும் 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 வேணுங்கிற வச்சிருக்கிறதும் இடம் இல்லை. மூலையில் குப்பையை சேர்க்குற மாதிரி வீட்லேயும் சேர்த்து வச்சுருக்கோம், எங்கே பார்த்தாலும் சேர்த்து வச்சுருக்கோம். சும்மா ஒரு பை வச்சுருந்தா கூட அதுலேயே 10-20 பொருள் இருக்கும். பையில் வேதா கிளாஸுக்கு என்ன ஒரே ஒரு நோட் எடுத்து வந்தா பார்த்தாதா, அதுக்குள்ளேயே என்னது இருக்கும், இந்த பைக்குள்ளேயே 20-40 திங்ஸ் இருக்கும். என்னென்னா வேணும் 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 வேணும், இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்குறீங்களா? இதுதான் நம்மளுடைய கேரக்டர். அதனால் என்ன சொல்கிறோம், எது நடக்காதோ அது நடக்கணுங்கிறோம். நம்ம கூட எல்லோரும் சாஸ்வதமாக இருக்கணும்னு நம்மளுக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் இருக்க மாட்டாங்க. அதான் உண்மை. மெய்ப்பொருள் அறியறது நமக்கு நெகட்டிவாக தோணுது, எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மாறக்கூடாது. நான் என்னென்னமோ நினச்சி வச்சுருக்கேன், நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், நான் இப்படி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். உன்னை ஏமாலாம் ஐடியா பண்ண சொன்னான், மேலே ஒருத்தவன் ஐடியா போட்டு வச்சுருக்கான், பிளான் போட்டு வச்சுருக்கான், ஒரு ரூட் மேப் போட்டு வச்சுருக்கான், அதுபடி தான் நடக்க போகுது. அதை தெரிஞ்சுக்கோ, அதுதான் ஞானம். அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கோ, இல்லை ஒன்றை தெரிஞ்சுக்கோ, இல்லை ஜெகத்தை தெரிஞ்சுக்கோ. ஜெகத்தை நீ தெரிஞ்சுக்க முடியாது, அது வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். புது புது மாடலாக வந்துக்கிட்டே இருக்கும், புது புது கலராக வந்துக்கிட்டே இருக்கும், புது புது என்னது இந்த மாதிரி வெரைட்டிலாம் வந்துக்கிட்டே இருக்கும். பேர் வேறு தனித்தனியாக வைக்கிறான், புதுசு புதுசாக வைக்கிறான், போயிட்டே அது அது விளங்காது. உன்னை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியாது. உன்னை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ என்ன பண்ணுறேன்னு சிந்திக்கிறியா ஒரு நாளைக்கு அது உட்காந்துன்னா? இல்லை. சரி, பிரம்மத்தை பற்றி சிந்திக்கணும். பிரம்மத்தை பற்றி என்ன சிந்திக்கிறது இருக்கு? பிரச்சனை வந்தால் போய் பணம் கேட்கணும், உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியாக பண்ணி விடுன்னு கேட்கணும். வேறு என்னத்தை கேட்க போகிறோம்? அதில் என்ன பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது? பிரம்மம் ஒரு வார்த்தை. அதில் என்ன எவ்வளோ நேரம் அதையே சிந்திக்க சொல்கிறீங்க? நிதித்தியாசனம் பண்ணியானா அதை எவ்வளோ நேரம் பார்க்க, அதையே பார்த்துன்னு இருக்க முடியும். டிவியை பார்க்க முடியுதில்ல, எவ்வளோ நேரம் வேணாலும். அதனால் சேனல் மாதிரி அதுக்கு உங்களுக்கு அவனே புரிஞ்சுக்கிட்டான். இது அலையும், 100 சேனல் வைப்போம், 150 சேனல் வைப்போம், 400 சேனல் வச்சு போயிட்டான். அவன் எவ்வளோ சேனல் வைக்கிறான்னு கணக்கே இல்லாமல் போயிடுச்சு. எல்லா சேனல்லையும் மெம்பர் ஆகியிருக்கான். இதில் போடுங்க, அதில் போடுங்க, எதை டிக் பண்ணால் பெருசாக வரும், எதையும் பார்க்க போகிறதில்ல. ஒரு நாளைக்கு எல்லா சேனலுமா பார்க்க போகிற? கர்மம் கர்மம். அதனால் தத்துவம் பரம் பிரம்மம் சனாதனம் தத ஏகதண்டம் சங்கிரகியம். இதை உணர்ந்த பிற்பாடு எல்லாத்தையும் ஒன்றாக்கணும். இந்த அது தண்டம் இருக்கல, ஏகதண்டம் திரிதண்டம்னு வச்சுருப்பாங்க. ஏகதண்டம் தான் வேதம் சொல்ல, திரிதண்டம்லாம் வேதம் சொல்கிறதில்ல. வேறு வேறாக பிரித்து அது பேசுகிற ஏகதண்டத்தை சொல்லுது. ஏகதண்டம்னா மனசா வாச்சா கர்மனா. வேதாந்தம் ஞானம் பிரம்மம், இல்லைனா ஜீவ ஜகத்தே பிரம்மம். அத்வைதங்கிற ஒரு வார்த்தைக்காக தான் ஏகதண்டம் ஒன்றில் நிற்கிறது. ஒரு குரு, ஒரு யோகம், ஒரு கடவுள் அப்படின்னு எல்லாம் ஒன்றில் நிற்கிறது. அதான் ஏகதண்டம் சங்கிரகிய. சைவத்தில் ஏகதண்டம் தான், ஒரே தண்டம் தான். ஸோ உபவீதம் சிகாம் தியஜேத். நீங்கள் சன்னியாசம் வாங்கிட்டீங்கன்னா உபநயனத்தை கலட்டிடலாம், சிகாவும் எடுத்துடலாம், மொட்டடிச்சுக்கலாம்,
அதை மூடிக்கலாம். ஏக வஸ்திரம்தான், ஒரே வஸ்திரம்தான், கீழேயும் மேலேயும் கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கும். சரி, நமக்கு தெரிஞ்சது வரல வரலாறு மாதிரி தெரியுமா? அவர் ஒரே வஸ்திரத்தை தான் போட்டிருக்காங்க சொன்னாங்களா? சரி சரி, சந்தோஷம். சிகாயம் தெஜேதி. இப்போ வந்து இந்த இது வந்து எதுக்கு அதை எடுக்கிறாங்க, அது யோசிச்சிங்களா? என்றைக்காது உபநயனமும் சிகாவையும் ஏன் எடுக்கிறாங்க? இது புறத்தில் இனிமேல் எனக்கு அவசியம் இல்லை, நான் பூரணமாக இது அகத்தில் கொண்டு போகிறேன், வேதாந்தத்தையும் ஞானத்தையும் உள்வாங்குகிறேன், பிரம்மத்தையும் உள்வாங்குறேன்னு இந்த மூணு தத்துவத்தையும் ஒன்றாக்குறாங்க. அதனால் இது வெளியில் புறத்தில் அவங்களுக்கு எதுவும் அவசியம் இல்லை. பரமாத்மினோ ரக்தோ விரக்தோ, பரமாத்மினோ ரக்தோ, ரத்த விரக்தன் எது சொன்ன இல்லையா? ரத்தம்னா பிரவிற்த்தி, ரமிக்கிறது, ரமா ரமேஷ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறோம்ல, ரமான லக்ஷ்மி, லக்ஷ்மி பிரியன் ரமேஷ், அதே மாதிரி அது பேர் ரத்தம்னு பேர், ரத்து அணுரக்துன்னு சொல்கிறோம் இல்லையா? ரொம்ப பற்றோடு இருக்கிறாங்க. இந்த பற்று ஆபத்து, முதல்ல அதெல்லாம் விடுங்க. நீங்கள் உங்களுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமில்ல, எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறது, விட்டு தொலைக்கிறது இல்லை, அது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கிறதும் விடுறதில்லை. கேட்டால் அது எனக்கு பிடிச்சிருக்குங்கிறது, பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீ அறியா அஞ்ஞானின்னு பேர். பிடிக்கலைன்னு சொல்ல வேண்டாம், பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டாம், ஆனால் நீ பிடிச்சி வச்சுக்கிற எல்லாத்தையும். இந்த சொன்ன பையனால் 20 திங்ஸ் இருக்காது, ஒரே ஒன்றுக்கு தான் அதை எடுத்து வச்சாங்க முத முத. இப்போ பார்த்தா அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே இது ரொம்ப வளையும் பாருங்கள், உங்கள் பேக்கு தான். அப்புறமா சின்ன பை பெரிய பையாயிடும், இது சின்ன அல்பமான விஷயத்துலேயே இவ்வளோ விஷயம் பண்ணும். சம்சாரின்னு பேர், ஜகத்தில் உள்ள எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறது பைத்தியம். அதாவது நம்ம பைத்தியம்னு யாரை சொல்கிறோம், அது பேப்பரு துணி வேஸ்டேஜெல்லாம் பிடிச்சி வச்சுக்கோம். நீ என்ன பண்ணுற, அது கொஞ்சம் ஒயிட்டாக பிடிச்சி வச்சுருக்க, அதான் அது கிழிஞ்ச பேப்பரை வச்சுக்கோ, நீ புது பேப்பரை பிடிச்சி வச்சுக்கிற, அது கிழிஞ்ச துணியை வச்சுக்கோ, நீ புது துணியை பிடிச்சி வச்சுக்கிற, புரியுதா? எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு பார்த்தா, சுற்றி பார்த்தா 15-20 மூட்டை, நைட்டு இங்கே இருக்கும் இங்கே இருக்கும், காலையில் அங்கே இருக்கும். இந்த கேமரா பொங்கல் கொடுத்து அதை காலி பண்ணிட்டான், பொங்கலை கொடுத்து கொடுத்து அதை கடை பண்ணிட்டான். பஞ்சாமிர்தம், பஞ்சாமிர்தத்தை அண்ணனையும் கொடுக்கறது இல்லை, அதை வேறு ஸ்டாக் வச்சுக்கிறான். இந்த பழைய ஒயின் தான் வேல்யூ அதிகம்னு சொல்லுவான் அந்த வெஸ்டர்னெலாம், அது மாதிரி பழைய பஞ்சாமிர்தம். என்னாச்சு? ரக்தோ விரக்தோ, ரத்தம்னா இறைவனோட சேர்ந்து இருக்கிறது. யாருக்கிட்ட? பரமாத்மனோ பரமாத்மனியோ ரக்தோ, பரம்பொருள்கிட்ட. அதாவது இப்போ புறத்தை பார்க்காம அகத்தை பார்க்கணும். இப்போ நீங்கள்லாம் அகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, இவ்வளோ நாள் பார்க்கலை, இப்போ பார்க்க ஆரம்பிச்சுட்டிங்க, என்றைக்கு போய் சேர போகிறீங்களோ இல்லை, அப்பப்போ நான் அகத்தை பார்க்குறேன், எப்போதும் புறத்தை பார்க்குறேன் அப்படி இருக்கக்கூடாது. எப்போதும் அகத்தை பாரு, எப்பயாவது புறத்தை பாரு. புறத்தையே பார்க்க வேணாம்னு சொல்லலை, ஏன்னா இத்தனை கோடி ஜென்மாவை அகத்தை பார்க்கல இல்லைப்பா, இத்தனை கோடி ஜென்மாவில் அகத்தை பார்த்துன்னு நீ இருந்திருக்க மாட்டிய, பிறந்திருக்க மாட்டிய. இப்போ என்ன, நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறது பிடிச்ச, இது மகா கேடுகட்ட ஆட்டிடியூடு, இதுதான் உங்கள் துக்கத்துக்கு மூல காரணம். எதெல்லாம் நீ எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு பிடிச்சி வச்சுக்கிறியோ, அது காணா போனாலும் துக்கம், அதை யாராவது எடுத்துக்கிட்டாலும் துக்கம், அது வேண்டான்னு சொன்னாலும் துக்கம், உனக்கு எதுக்கு எடுத்தாலும் துக்கம்தான். ஏன்னா நீ துக்கப்படுறதுக்கு தயாராக இருக்க, ஏன்னா நீ சம்சாரி. அது என்ன சொல்லுது, அடியன் கூட வலியுறுத்துகிற விஷயம், எதுக்கு எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாத்தையும் கலட்டி விடுங்கிறேன். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டியா, அந்த புக்கெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் கூடு, அதை படித்து வரட்டும். அது ப்ளஸ் டூவில் வரணும், டாக்டரேட் படிக்கிறப்ப வரணும், இன்னொரு 20 வருஷம் நீ இருப்பிய நாளைக்கு, நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன்னு குப்பையோ குப்பை. ஒரு டேபிள் கொடுத்தா படிக்கிற பசங்களுக்கு, அதில் என்னென்ன ஸ்டாண்டு வந்து பேனா பென்சில் வைக்கிறது ஸ்டாண்டு கொடுத்தா அதில் கிளிப்பு, அது அதனால் ரத்தோ ரத்தோ பரமாத்மனி. அதனால் உள்ளே போ, வெளியில் போ. உள் நான் என்ன சொல்கிறேன், உள்ளே போய்
அவரோட இரண்டரை கலந்துட்டு அப்புறம் வெளியில் வந்து உன் இஷ்டத்துக்கு இறேன். இது நல்லா இருக்கா இல்லையா கேட்குறதுக்கு? உனக்கு என்ன தேவை? உனக்கு என்ன தேவை? இன்பம் தேவை, புறத்தில் தேடுற, அது டெம்பரவரியாக கிடைக்கும், அப்புறம் போகிறப்ப துக்கத்தை கொடுத்துட்டு போகும். எதெல்லாம் நீ தேடி அலைஞ்சியோ அதையெல்லாம் பார்த்து ஓடுவே அப்புறமா. புரியுதா? எதெல்லாம் கிரெடிட் கார்டு கடன் கொடுத்து எல்லாம் சாப்பிட்டியோ அதெல்லாம் இப்போ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன்னா துக்கம் கொடுத்துரும். நல்ல வேலை சரியான நேரத்தில் நிறுத்திட்டீங்க. நாளாக நாளாக ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கும், இறைவன் காப்பாற்றிட்டான். அவங்க பேச்சை கேட்டீங்க, சுவாமியினுடைய பேச்சை கேட்டீங்க, அதனால தப்பிச்சிட்டீங்க. இப்போ விட்டு தொலைங்கிற ஒரு 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 ஃபார்முலா கையில் எடுங்க. விட்டு தொலை, எல்லாத்தையும் விட்டு தொலை. என்ன உனக்கு அது மட்டும் வச்சுக்கோ. நாளைக்கை பற்றி விட்டு, நாளைக்கை பற்றி சிந்திக்கக்கூடாது. அதாவது ஃபர்காஸ்டிங் இருக்கணும், தொலைநோக்கு பார்வை இருக்கணும். நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னே சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி போயிட்டுருக்கே, ப்ரெசண்ட்டு போயிட்டுருக்கே. ப்ரெசண்ட்டை சரியாக யூஸ் பண்ணுறது தான் அதி புத்திசாலித்தனம். போனதை பற்றியும் பேசக்கூடாது, வரப்போகிறதையும் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணக்கூடாது. ஒரு ஃபர்காஸ்டிங் இருக்கணும், ஒரு தொலைநோக்கு இருக்கு, தொலைநோக்கு பார்வை இருக்கணும். அடுத்த பத்தாண்டுகள் நம்ம எப்படி இருப்போம், நம்ம லைஃப் எப்படி இருக்கும், இது போகிறது கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். ஆனால் நாளைக்கே சிந்திச்சு ப்ரெசண்ட்டை விட்டுடுறேன், ஒழுங்காக கூட சாப்பிட்றது இல்லை. அதனால் எல்லாத்தையும் விட்டு தொலை. நீ விட விட உனக்கு மனசு லேசாகும். வெயிட்டெல்லாம் இப்போ போட்டு கோத்து வச்சிருக்கல, அதெல்லாம் கழட்டி விடு. எவ்வளோதான் கோத்து வச்சுருக்கேன், ஏக தேவையில்லாத உடம்புல எக்கச்சக்கமாக இருக்குது, எல்லாத்தையும் கழட்டி விடு, ஃப்ரீயாக இரு. அது மாதிரி மனசில் ஒரு மைண்ட் செட் வரணும். அதனால் பரமாத்மனே ரத்தோ, பரம்பொருளோடு சேரு. அபரமாத்மனே விரக்தோ, இந்த சம்சாரத்தை விடு. விட்டு சம்சாரம்னா உலகம், விட்டு தொலை. சர்வ ஏசனா வினிர்முக்தக, எல்லா ஏசனா, லோக ஏசனா, புத்திர ஏசனா, சாஸ்திர ஏசனா, எல்லா ஏசனா. ஏசனானா ஆசை, புத்திர மேலேனா குடும்பம் மேலே ஆசை, சாஸ்திரத்து மேலே ஆசை. அதெல்லாம் எப்போ ஞானம் வந்ததுக்கப்புறம். சக பைக்ஷம் போக்தும் அருகதி. இப்போது நீங்கள் ஒருத்தவங்களுக்கு தானம் கொடுக்குறீங்க, அவங்க ஏற்றுக்கிறானா? ஏற்றுக்கூடாது, தானத்தை ஏற்றுக்கக்கூடாது. தானத்தை ஏற்றுக்கிறேன்னா அவன் கர்மாவை நீ வாங்குறேன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு குரு, நல்ல சத்குரு வந்து சிஷ்யர்களை எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்கிறாங்கன்னா அவங்க கர்மாவை இவங்க ஏற்றுக்கிறேன்னு, நான் ஏற்றுக்கிறேன்னு ஒரு முடிவு பண்ணி தான் சிஷ்யனை ஏற்றுக்குவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு கர்மா கிடையாது, கர்மாவுக்காக அவங்க பிறக்கலை. நல்லா புரிஞ்சுங்க, குரு கர்மாவுக்காக பிறக்கலை. ஈஸ்வர சங்கல்பம் பிறந்திருக்காங்க, ஒரு காரிய நிமித்தம் பிறந்திருக்காங்க. அவங்க தன்னோட சேர்ந்துருக்கிற எல்லாரையும் தூக்க போகிறாங்க, உயர்த்த போகிறாங்க, பரமபதம் கைலாசம் வைகுண்டம் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அது வரைக்கும் அவனுக்கு எந்த கர்மாவும் இல்லை. சிஷ்யர்கள் வராங்க, சிஷ்யனை ஏற்றுக்கிட்டாங்கன்னா, ஆத்மா ஆத்மா ஏற்றுக்கிட்டாங்கன்னா, அவங்க கர்மா எல்லாத்தையும் இவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். யமுனாச்சாரியாருக்கு இந்த பிரச்சனை வரும்போது சிஷ்யர்களுடைய கர்மா அவர் ஏற்றுக்கிறதுனால அவருக்கு நோய் வருது. எல்லாருக்குமே நோய் வரும். எல்லா ஞானிகளும் பாருங்கள், பரமஹம்சர்லேருந்து ரமணர்லேருந்து யாரும் அதில் தப்பிக்க முடியாது. ஆனால் அவங்கள பாதிக்காது, அது அவங்கள அது பாதிக்காது. அதனால் எல்லாரையும் நம்ம சிஷ்யனாக ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்கிறவங்கள புரிஞ்சு தான் ஏற்றுக்கிறோம். புரியுதா? அப்போது தானம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அப்போ எனக்கு தோஷம் இல்லை. ச பைக்ஷம் போக்தும் அருகதி, அப்போ தான் பிக்ஷை வாங்கிறதுக்கான தகுதி வருது. ஒரு சாமானியன் சந்நியாசம் எடுத்துக்கிறான், அவன் வந்து தானம் வாங்க போகிறான், பிக்ஷை வாங்க போகிறான்னா சாமானியர்கள் பிக்ஷை வாங்கக்கூடாது, தானம் வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா அவங்க கர்மா வாங்கிக்கிறேன்னு அர்த்தம். இந்த மாதிரி சன்னியாசம் எடுத்துக்கிட்டு குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தானம் வாங்கணும், தானம் கொடுக்கணும். புரியுதா? தானம் வாங்கணும், தானம் கொடுக்கணும். அவங்களுக்கு தோஷம் இல்லை. இந்த நிலையை சொல்லுதீங்க, எல்லாத்தையும் விட்டு எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு ஒரு முடிக்கு வந்தால அப்போ உனக்கு பிக்ஷை கொடுக்குறாங்க, அதை நீ அனுபவிக்கலாம். அருகத்தி, அப்போ தான் உனக்கு அருகத்தையே வருது.
பூஜித்தோ வந்தித்த சைவ சுப்பிரசன்னோ யதா பவே தத்தா சே தாடியமான் அஸ்து ததா பவதி பக்ஷு பக்ஷு புக். பூஜித்தோ வந்தித்தோ உன்னை பார்த்து நீ உன்னை காவியோடைய பார்த்து பூஜித்தோ, சில பேர் நீ வர வழியில் மாலையை மலர் அள்ளி போடுறாங்க, வந்தித்தோ உன்னை வணங்குறாங்க, அங்கே வரும்போது இங்கே நமஸ்காரம் பண்ணுறாங்க, அப்படியே நடக்கும். சேத்தாடியமான ஒருத்தன் செப்பலை தூக்கி அடிப்பான், மேலே தூக்கி விட்டேறிவான், என்ன என்னடா நீ பகல் வேஷம் போடுற பாக்கண்டி வேஷதாரி, ஊரை ஏமாத்துறீங்க சாமியாரே அப்படின்னு சில பேர் திட்டுவான். இந்த ரெண்டு நேரத்துலேயும் சுப்பிரசன்னோ சுப்பிரசன்னோ எல்லாம் அவருக்கு போய் தேருது. இப்போ அவன் மென்டல் ஆகிடுவான், எவன் இந்த தவறான காரியங்களை இழுவான் அவன் மென்டல் ஆகிடுவான், கண்டிப்பாக அவனும் அவன் குடும்பத்தாரும் தெருவில் நிற்கும், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. இதெல்லாம் நம்ம விளையாட்டுத்தனமாக பண்ணுறோம். ஒருத்தவங்க சத்தில் போயின்ட்டுருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண பெரிய பாதிப்பு உண்டு, நான் பிரத்யட்சமாக பார்த்துருக்கேன், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. சுவாமி நேரடியாக இறங்குவாங்களாம், தனக்குன்னா கூட கொஞ்சம் சகிப்புத்தன்மை, தன்னை திட்டலாம் அப்படின்னா கூட பேசாமல் விடுவாராம். தன்னுடைய சிஷ்யர்கள் தன்னுடைய அடியார்கள்னு அவர் ஒரு லிஸ்ட் வச்சுருக்காரு சுவாமி. ஆமாங்க, சுவாமி தனக்குன்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காரு, முதல் சர்க்கிள், ரெண்டாவது சர்க்கிள், பத்து சர்க்கிளில் வச்சுருக்காரு. அதில் இந்த சிஷ்யர்கள் அடியார்கள் தொண்டர்கள்லாம் முதல் சர்க்கிளில் இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணால் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாவார்கள். அதனால் அவங்கள கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது எல்லாம் அவசியமன்றது, பாதிக்கப்படுவீர்கள் அதை சொல்லுது. அந்த மாதிரி நேரத்தில் சுப்பிரசன்னோ, சரி எல்லாம் அவருக்கு போட்டு எல்லாம் சிவார் பண்ணணும்னு சொல்லிட வேண்டியதுதான். சுப்பிரசன்னோ யதா பவேத் ததா பவதி பக்ஷு, அப்படி தான் பிக்ஷை. பிக்ஷை ஆன கை கால் நல்லா தானே இருக்கு, உனக்கு என்ன கேடு, நீ போய் வேலை செய்யலாமே. இவர் இப்படி இவர் மென்டலாக போகிறார் கொஞ்ச நாளில், கேட்டார்ல இவருக்கு அதே நிலமாக வரப்போகுது. அதனால் விமர்சனம் பண்ணக்கூடாது, அவனுக்கு தெரியாத ஆண்டவன் யார், நீயா அவன் குடும்பத்தை நடத்துகிற, அவன் பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நீயா அவனுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்த, அவனை மாதிரி நீ இருக்க முடியுமா? அதனால் விமர்சனம் பண்ணவே கூடாது. அது ஆண்டவன் அவன் செஞ்ச பாவம், அவனுக்கு ஒரு ரூட்டை போட்டு இதில் தான் நீ பயணிக்கணும். அவனை பார்க்குறவன் சிந்திப்பானா சிந்திக்க மாட்டானா? நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பாவிகள்லாம் பார்த்தா என்ன ஞாபகம் வரணும், பாவம் ஞாபகம் வரணும், அப்போ நாம் செய்ய மாட்டோம். பாவிகளை பார்த்து சிரிப்பு வந்ததுன்னு வச்சிங்களேன், நம்மளை பார்த்து ஒருத்தன் சிரிப்பான். அதனால் இவன் பிக்ஷை ஏற்றுக்கலாம். இப்போது அகமேவ அக்ஷரம் பிரம்மம், நான் அதான் அகம் பிரம்மாஸ்மி, நானே அக்ஷரம். நான் சொன்னலே, இது இந்த விரிவு நிலை வரும்போது இந்த நிலை தானாக வரும். எப்போ? பேரறிவு, பேராற்றல், பெரும்வெற்றி, பெரும்பணம், பெரும்புகள், இதெல்லாம் மனித நிலைக்கு அப்பாற்பட்டது தானே. இந்த நிலையை தன்னுடைய பிரபாவத்தினால, தன்னுடைய தபஸ்னால், தன்னுடைய அறிவுனால் இந்த சித்திகளை எல்லாம் ஒருத்தன் பெறுறான். சித்திகள் வந்து அஷ்டமா சித்திகளில் கரிஷ்மான்னு ஒன்று இருக்குது. கரிஷ்மான்னு ஒரு லக்கிமானா லேசாகிறது, கண்ணுக்கு தெரியாமல் போகலாம், பயணிக்கலாம், பறக்கலாம். கரிஷ்மான்னு ஒரு சித்தி இருக்குது. கரிஷ்மானான்னா தான் செய்கிற வேலை, எடுத்துக்கிட்ட வேலையை சந்தோஷமாக செய்வாங்களாம். தான் எடுத்துட்டுருக்க பொறுப்புகளை அழுதுகிட்டே செய்யாமல் ஆனந்தமாக செய்வாங்களாம். அது பேர் கரிஷ்மான்னு பேர். ரொம்ப எளிமையாக அவங்க செய்கிறதெல்லாம் எளிமையாக போயிடுமா, ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு போயிடுவாங்களாம். கஷ்டப்பட்டு செய்கிறேன் கஷ்டப்பட்டு செய்கிறேன் இருக்காதான். இந்த இன்னைக்கு அது சிரவணமாச்சு. சித்திகளில் எட்டு சித்திகளில் கரிஷ்மா ஒரு சித்தி. செய்கிற வேலையை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக, அப்போ தான் அவன் நீடிக்க முடியும், நீண்ட பயணத்தை அவன் தொடர முடியும், நீண்ட ட்ராக் ரெக்கார்டை உருவாக்குறான். அவன் தான் லெஜெண்டு. வாழ்க்கையில் பூர்வ புண்ணியத்தில் நடந்த நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு ஒரு காலத்தில் இப்படி நடந்துச்சு, ஒரு காலத்தில் அப்படி நடந்துச்சு, ஒரு காலத்தில் இவ்வளோ வச்சுருந்தேன் அவ்வளோ வச்சுருந்தேன், அதெல்லாம் நிற்காது. இப்போ எப்படி இருக்க, அதுதான் இன்றைக்கி தான் பேச்சு. இது தொடரணும், வாழ்நாள் சாதனையாளராக இருக்கணும். பூர்வ புண்ணியத்தில் தானாக நடக்கிறதெல்லாம் கணக்கில் வராது, தானாக நடக்கும், நிற்கும், வரும், நிற்கும், போயிடும். ஆனால் தபஸில் நிற்க, தபஸில் நிற்கும், நடக்கும், தொடரும், இதுதான் தபஸினுடைய சிறப்பு. அதனால் அகமேவ அக்ஷரம் பிரம்மம், நான் பிரம்மம், அக்ஷரம் அழியாத அக்ஷரமான பிரம்மம் நான். வாசுதேவ ஆக்கியம்
எனது பெயர் வாசுதேவன். வாசுதேவ குடும்பம்னு சொல்கிறேன் இல்லையா, வாசுதேவ குடும்பம். வாசுதேவ குடும்பம்னா பிரம்மம், அவரை சுற்றிய அவருடைய பரிவாரம், அடியார்கள், தொண்டர்கள், சிஷ்யர்கள் எல்லாம் வராங்க. அதுதான் வாசுதேவ ஆக்கியாயம். அத்வயம், நான் அத்வயம் சொல்லியாச்சு, நான் இரண்டற்றவன் இதி என்று பாவோ நீ கருத வேண்டும், நினைக்க வேண்டும். அது ஒன்றும் பொய் சொல்லலை, கற்பனை பண்ணிக்க சொல்லலை. நீ பிரம்மங்கிறத கற்பனை பண்ணிக்க சொல்லலை, பாவி தெரிஞ்சுக்கோ, அனுபூதி பண்ணிப்ப. நம்ம இஷ்ட தெய்வத்தை நம்ம நினச்சி தியானம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அவருடைய குணநலன்களை சிந்திப்போம், அவருடைய பராக்கிரமத்தை சிந்திப்போம். இப்போ முருகன்னா அவருடைய பராக்கிரமத்தை சிந்திப்போம், அவருடைய கருணையை சிந்திப்போம், அவர் திருவிளையாடல்களையெல்லாம் சிந்திப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா மனதில் ஒரு நெகிழ்ச்சி ஏற்படும் இல்லையா. அவர் உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தார், எப்படி அவருக்கு நீங்கள் சிஷ்யரானீங்க, எப்படி ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார், எப்படி மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு, எப்படி ஆனந்தத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாரு, கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் நம்ம சிந்திக்கும் போது எப்படி இருக்கும் மைண்டு. குரு வந்த பிற்பாடு ஒரு ட்ராக் மாறுச்சா இல்லையா, அதே தான். அதை இதி பாவோ, என்னது அகம் அக்ஷரம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மிங்கிறத, அகம் பிரம்மம் அக்ஷரம், நான் பிரம்மம் அழியாதவன். வாசுதேவாக்கியம், எனது பெயர் வாசுதேவன் என பல பேர் அப்படின்னு கூப்பிடுகிறார்கள், அழைக்கிறார்கள், ஆக்கியம் கூறுகிறார்கள். அத்வயம், நான் அத்வயம் இரண்டற்றவன். வாசுதேவனே இரண்டற்றவன் சொல்லிட்டார், அவரே அத்வைதம் சொல்லிட்டார், வாசுதேவனே அத்வைதம் சொல்லிட்டார். அங்கே அடியார்கள் நாங்கள் விசிஷ்ட அத்வைதம்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம், தன்னுடைய எண்ணங்களை அதாவது கொள்கையில் நிற்கிறது, கொள்கைக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது, சாதகமானது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது. இதே வேதத்துலேருந்து வேதம் ஒன்று சொல்லுதில்ல, அது சொல்லிட்டு போட்டோம், நாங்கள் இப்படி தான் போவோம். அப்படி தான் இத்தனை மதங்கள் பிரிவினைகளை ஏற்படுத்துது, இருந்துட்டு போட்டோம். அவங்கவுங்க மைண்ட் செட்டு எல்லாம் ஒரு இடத்துக்கு தான் போக போகிறான். யஸ்மின் ஷா இந்த பாவோ, இந்த பாவம் இருக்கணும். த்ருவோ, அது உறுதி நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கணும், அதில் சந்தேகமே இருக்கக்கூடாது. இப்போ இல்லைங்க, எப்பயுமே சொல்கிறேன், எந்த காலகட்டத்திலையும் ஒரு அணு அளவு கூட இந்த பரம்பொருள் மீது சந்தேகம் வரவே கூடாது. நம்ம பக்தன் நம்மளை காப்பாற்றுவார், நம்ம தைரியமாக போகலாம் அப்படின்னு இறங்கி போகணும். நான் அதெல்லாம் இப்போயாவது இந்த அறிவு இருக்குது, அப்போ அந்த அறிவுலாம் கிடையாது, ஆனால் போயிட்டுருப்பேன். சொல்கிறது புரியுதா? இப்போ உங்களுக்கு நான் சொல்லும் போது எனக்கு இருக்கிற அறிவு, நான் வாழ்ந்துட்டுருக்கும்போது அந்த முடிவுகள்லாம் எடுத்து கடந்து போகும்போது இல்லை, ஆனால் யதார்த்தமாக போயிடும். ஒன்று மட்டும் சொல்லிட்டேன், சுவாமிகிட்ட நல்ல பக்தியை கொடு, நீ சோதித்தா நான் தோத்து போயிடுவேன் எனக்கு தெரியும். என்ன சோதனை பண்ணாமல் சோதித்தாலும் உன்னுடைய சோதனையை வெற்றி கொள்ள கூடிய பக்தியை கொடுன்னு பலமுறை கேட்டிருக்கேன் சுவாமிகிட்ட, இன்றைக்கும் கேட்குறேன். பக்தியால் தான் சுவாமியக்கிட்ட நம்ம வர வாங்க முடியும், வேறு எதுலேயும் வர வாங்க முடியும். அதனால தான் இதெல்லாம் நீ ஒன்றும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்ல, பயிற்சி முயற்சியும் எனக்கு கிடையாது, முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்பயும் அதை ரெனியூவல் பண்ணுறேன். பயிற்சி முயற்சியும் எனக்கு அத்தியாவசியமும் அவசியமும் இல்லைன்னு எப்பயோ சுவாமி சொல்லிட்டாங்க. ஆனாலும் நான் ரொட்டீனாக ரெகுலராக செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே வரேன். புரியுதா? ரொம்ப ரொம்ப கடினமாக நான் இறங்கணும்னு இந்த இன்வால்மெண்ட் வரப்பெல்லாம் அப்போல்லாம் அது காதில் ஒலிக்கும், நீ ரொம்ப தீவிரமாகலாம் இறங்க வேண்டாம், நார்மலாக போ, நார்மலாக போ, மெதுவாக போ, மெதுவாக போ, எப்போதும் போல் இரு, யதார்த்தமாக இரு. எப்போதும் போல் இருன்னா சத்தில் இருன்னு அர்த்தம், யதார்த்தமாக இருன்னா அறிவில் இருன்னு அர்த்தம், ரெண்டு வார்த்தையும் அதான் அர்த்தம். நான் அப்படி தான் இருப்பேன், அதனால் அப்போதும் போல் இரு, பெருசாக தீவிரமாக பெரிய பயிற்சியோ முயற்சியோ அடியனுக்கு வேண்டான்னு தான் எனக்கு டெய்லி உபதேசம் இன்னி கூட ஆயிருக்கு. நம்ம சில நேரம் ரொம்ப ஆழமாக உள்ளே போயிடுவோம்ல, அப்போ நமக்கு நம்மளை மீறி நிறைய ஆற்றல் வரும். அப்போ இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. எதாத்மா இப்போ 6 மணிக்கு மேலே கூட உட்கார தோணும், சாயந்தரம் 6 மணிக்கு வெளியில் வர நேரத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காரலாமா 1 மணி நேரம் அப்படின்னு தோணும். அதெல்லாம் அவசியம் இல்லை, ஏந்திரு அடுத்த வேலையை பாருன்னு ரொட்டீன் ஒர்க்காகவே வச்சுருக்கார். இந்த 30 ஆண்டுகளாக அப்படி தான் வச்சுருக்கார், எப்பயுமே தீவிரமாக என்னை விட்டதே இல்லை, சோம்பேறியாமல் விட்டதில்லை, சோம்பேறி கிடையாது அடியன். அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டால், இதில் தெளிவு இருக்கணும், அது உறுதி இருக்கணும்.
இறைவனை சந்தேகமே படக்கூடாது. எந்த காலத்துலையும் சந்தேகம், எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி, நீ செத்தே போனாலும் சரி, உயிரே விடக்கூடிய தருணம் வந்தாலும் இறைவனை சந்தேகப்படக்கூடாது. நீ என்ன கேட்ட செய்வர், அதானே உனக்கு வேணும், அசைவர். கடன் தீர்ன அவ்வளோதான், நான் தீர்த்துவார், கண்டிப்பாக தீர்ப்பார். விளக்கை ஏற்றி வச்சவர் சந்தர்ப்பத்துக்காக அவரும் உங்களை மாதிரி தான் காத்துட்டுருக்காரு. என்ன வேணுமோ அதை கொடுப்பார், பொறுமையாக இருக்கணும். அவர் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் அவர் பின்னாடி தான் நம்ம போகணும். நமக்கு அவர் தான் கதி. அவர் யார் மூலியமாக சொல்ல, குரு மூலியமாக அந்த வாக்கை சொல்கிறாரு. சுவாமி சொன்னால் ஓகே, குரு சொன்னால் ஓகே வேணாம். குரு சாமி சாமி தான் குருவார்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால் யஸ்மின் இது பாவோ துருவம், இது துருவமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். இந்த இந்த இதெல்லாம் சில முக்கியமான முடிவுகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இதில் சந்தேகம், இன்றைக்கி நான் இப்போ சொல்லியிருக்கேன்ல, வாழ்நாளில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சுவாமி சோதிப்பார், கைவிட மாட்டாருங்கிற அறிவு தெளிவாக இருக்கணும். அதில் அவர் அணு அளவுட சந்தேகம் கூட இன்னிலேருந்து சொல்கிறேன். எஸ் எத்ததா பவத்தி பக்ஷு புக்கு, அவன் வந்து பிக்ஷை வாங்கலாம், அவன் பிக்ஷை வாங்கலாம், தானம் வாங்கலாம். தானம் வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்லுது வேதம். இப்போ அருகதை உள்ளவன் ஒரு குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு பேரை தான் சொல்லுது. யார், அவன் இறைவனை நோக்கி போகிறான், அவனுக்கு தானாக தேடி வருது, ஏற்றுக்கலாம். பக்ஷ புக், அவன் தான் பக்ஷ பிக்ஷை பிக்ஷை வாங்கி சாப்பிடக்கூடிய தகுதி உடையவன். யஸ்மின் சாந்தி, யாரிடத்தில் அமைதி, சமக புலனடக்கம், சௌச்சம் சுத்தம், சத்தியம் சந்தோஷம், ஆர்ஜவம், ஆர்ஜவம்னா எளிமையாக இருக்கு, அகிஞ்சனம், ஒரு அருமையான வார்த்தை இது, அகிஞ்சனம்னு பேர். நம்ம சில வார்த்தைகள் நம்மளை தொடுது, அந்த வார்த்தையை நம்ம அண்டர்லைன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பார்த்தா எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது அந்த அகிஞ்சனங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அகிஞ்சனங்கிற வார்த்தையை திருக்கச்சி நம்பி பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இதோடைய அர்த்தம் புரியுது. அதை வந்து ஒருத்தர் வாயில் வருது, இதெல்லாம் ரொம்ப அரிய வார்த்தைகள். அகிஞ்சனம்னு எங்கேயாவது நீங்கள் கேள்விப்படுறீங்களா? கிஞ்சனம்னா ஏதாவது கொஞ்சம், எதுவுமே சேர்த்து வச்சுக்க மாட்டோம், எதுவும் இல்லாத நிலை. இதெல்லாம் எதுக்குன்னா, உங்களை விடு விடுன்னு சொல்கிறோம்ல, சின்ன சின்னதாக விட, சின்ன சின்னதாக விட்டு தொலை. நீ எல்லாத்தையும் நீ இப்போ நீ சின்ன சின்னதாக சேர்த்து வச்சுருக்கதே கோடி வச்சுருக்க, அது எல்லாத்தையும் சின்ன சின்னதெல்லாம் கழட்டி விடு, ஃப்ரீயாக இரு. இன்றைக்கி வாழ்க்கையை பாரு, நாளைக்காக உழைப்பை கொடு, தொலைநோக்கு பார்வை இருக்கட்டும், ஆனால் ப்ரெசண்ட்டை விட்டுடாத. அகிஞ்சனம், எதுவும் இல்லாத நிலையில் சாந்தியாகவும் சமமாகவும் சுத்தமாகவும் சத்தியத்தோடும் சந்தோஷத்தோடும் எளிமையாகவும் எதுவும் இல்லாத நிலையில், அப்புறம் தம்பம், இதெல்லாம் இல்லாத நிலையில் யார் இருக்கிறானோ அவன்தான் கைவல்ய ஆசிரமம் வசேத், அவன்தான் சன்னியாசி, அவன்தான் இந்த மோட்ச மார்க்கத்துக்கு, மோட்ச மார்க்கத்தில் வாழ முடியும். ஏன்னா மோட்ச மாத்திரத்தில் நடக்கிறதில்ல, ஓடுறதில்லை, உக்காடுறதில்லை, வாழணும், புரியுதா? அவன்தான் வாழ முடியும். வசேத் எதா எதா நான் குருத்தே பாவம் சர்வபூதேஷு பாபகம், இந்த மாதிரி ஒரு பாவம் இல்லைன்னு சொன்னால் எல்லா ஜீவராசிகளிடமும் பாவமும் பாவமற்ற நிலையில் ஒரு மனோபாவத்தை, பாவமற்ற எந்த உயிருக்கும் தீங்கு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பாவமற்ற நிலையில் ஒரு பாவம் ஒரு எண்ணம், நம்ம நல்லவங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். கர்மனா மனசா வாச்சா ததா பவதி பக்ஷுக்கு, யார் ஒருத்தவன் பேச்சால் செயலால் மனசால் எந்த உயிருக்கும் எந்த தீங்கும் நினைக்காம பயணத்தை தொடரானோ அவன் பக்ஷ புக், பக்ஷ புக்னா பிச்சை ஏற்கலாம், தானத்தை ஏற்கலாம். ததா பவதி பக்ஷ புக், அவன் தான் பக்ஷ புக். பக்ஷ புக்னா பிக்ஷுன்னு அர்த்தம், பிக்ஷுனானது பிச்சைக்காரன் சொல்கிறோம்ல, பிக்ஷுன்னு சொல்லுவாங்க அங்கேலாம் நார்த்தில். அப்புறம் தசலக்ஷணம் தர்மம் அனுத்திஷ்டன்,
சமாஹிதக வேதாந்தான் விதிவத்து ஸ்ருத்வா சந்யசேத் அனுர்ணத்வஜோ அனுர்ணத்வஜ் தசலட்சணம் 10 லட்சணம் யாருக்கு? ஒரு சன்னியாசி என்னன்னு அப்படின்னு கேட்டால் தைரியம், ஷமா மன்னிக்கிறது, தமம் பொறியடக்கம், அவுச்சித் விருத்தி அதான் சௌச், சுத்தம் பவித்திரதா புனிதம், இந்திரிய நிகிரக புலனடக்கம், புத்தி தீக்ஷணம் புத்தியை ஷார்ப் பண்ணுறது, வித்யா அதுக்கான சில கல்விகளை கற்றுக்கிறது, சத்தியம் மெய்யில் நிற்கிறது, அக்ரோத் கோபப்படாமல் பயணிக்கிறது. இதுதான் தசலட்சணம். ஒரு சன்னியாசிக்கான தர்மம் இந்த 10 லட்சணம். இதெல்லாம் நீங்கள் வனப்பிரசத்தில் செய்யலாம். வீட்டில் இருக்கும்போதே இதை செய்யலாம். இது இதில் எதது உங்கள்கிட்ட இருக்குது, எதது இல்லை, எதை ஏற்றுக்கணும், எதை விடணும் அப்படிங்கிற ஒரு லைட்டாக ஒரு மைண்ட் செட் பண்ணாலே அதுவே என்ன பண்ணும், லைஃப் ஸ்டைலை மாற்றிடும். நீங்கள் கேட்குற வார்த்தைகள்லாம் லைஃப் ஸ்டைலை மாற்றிடும். தைரியம் இருக்கணும், மன்னிக்கணும், பொறியடக்கம் இருக்கணும், அலையக்கூடாது, சுத்தம் இருக்கணும், புனிதம் இருக்கணும், புலனடக்கம் இருக்கணும், புத்தி ஷார்ப்பு பண்ணணும், வித்யா ஏதாவது வித்யா கற்றுக்கணும், பிரம்ம வித்யா கற்றுக்கணும், சத்தியத்தில் நிற்கணும், அக்ரோத் கோபம் இல்லாமல் பயணிக்கணும். அதை சொல்லு தசலட்சணம் தர்மம் அனுதிஷ்டன் டெய்லி அதில் நிற்கணும், 10 லட்சணத்தில் நிற்கணும். சமாஹிதக அதை சேர்த்துக்கிட்டு அதில் வாழணும். வேதாந்தான் விதிவத்து ஸ்ருத்வா வேதாந்தத்தை விதிப்பு முறையாக சிரவணம் செய்ய வேணும். இப்போ சன்னியாசம் எடுத்துகிட்டால் யார் தீட்சை கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட சிரவணம் பண்ணணும். போய் சன்னியாசம் எடுத்துகிட்டால் உடனே ஆசிரமத்துக்கு போயிட முடியும், ஆசிரமம் ஆரம்பிக்க முடியாது. ஆசிரமங்கிறது கடைசி நிலை. அவங்க போகிறாங்க, ஒரு 100 பேருக்கு 1000 பேருக்கு 1000000 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. இதே காலங்காலமாக யுகயுகமாக இந்த வித்யா நம்மளை தொடர்ந்து வருது. இப்போ நடிகன் வந்து இது மறைஞ்சிருந்த பொருளை வெளியில் கொண்டு வந்தோமா, ஒரு 2500 பேர் அதை கேட்குறாங்களா, அது 2500 பேர் லைஃப்பில் வாழ்க்கை நடக்குமா நடக்காதா? சரியாக கேட்டாங்கண்ணா, ஸ்ரத்தையாக கேட்டாங்கண்ணா, பக்தியோடு கேட்டாங்கண்ணா. ஆனால் கண்டிப்பாக இதில் யாரும் வர முடியாது. உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு முக்தி நிச்சயம். உள்ளே வரமாட்டாங்க. இப்போ நீங்கள் 4 வருஷமாக வராதவங்களே இப்போ வராங்களே, சரி 4 வருஷமாக யாருமே வரல, நம்ம என்ன தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம், பலனே இல்லை, பலனை எதிர்பார்த்தா தானே துக்கம் வரும், இல்லை நிறுத்திடுவோம், இல்லை வந்து தொய்வு ஏற்படும், இல்லையே 4 நாள் உற்சாகம் அதிகமாகுதே, ஆகுதா இல்லையா? ஒரு ஆளை நம்மளால் யாராலையும் சேர்க்க முடியாதுங்க. 1 வருஷம் அவனுக்கு சொல்லி கொடுத்தா தான் கொஞ்சம் சிந்திச்சு நான் வரேன் போங்கம்மா நமக்காக. அடியான அது மாதிரி யார்ட்டையும் பேசினதில்லை. ஆனால் இது பொக்கிஷன் அவனுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? புரிய வைக்கிற விஷயமா என்ன பொருளாக இது டக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு? அவனுக்கு ஒரு பக்குவம் வந்தால் தான் இது காதுக்கே வரும். அதனால் தசலட்சணம் தர்மம் அனுதிஷ்டன் சமாஹிதக நன்றாக இந்த 10 லட்சணத்தில் நிற்கணும். வேதாந்தான விதிவத்து சுருத்துவா வேதாந்த வாக்கியங்களை தனக்கு தீட்சை கொடுத்த அந்த குருக்கிட்ட, தீட்சை கொடுத்தவர் நாட்டில் இருக்கார், நான் இப்போ சவுத்தில் இருக்கேன்னா லோக்கலில் இருக்க குருவை போய் பார்க்கணும். அதிலெல்லாம் தயக்கமே படக்கூடாது. நீங்கள் இந்த மானம் வெக்கம் சூடு சொன்னெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். அதெல்லாம் ஒரு இமேஜ். அதனால் ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்படாது. அதனால 1000 கெடுதல் இருக்குது, 1000000 கெடுதல் இருக்குது. யங் ஜென்ரேஷனுக்கு சொல்கிறேன், வாழ்க்கை வந்து நரகமாக போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமில, ஈகோ. ஈகோன்னா என்னது? நான் எனதுங்கிற வார்த்தை, அதை விட்டுடு. அதை ஒடிச்சு கட்டினா நீ பியூர் பிரம்மமாயிடுவேன். சாந்தமாக இருந்து சொல்ல வேண்டாம், அமைதியாக இரு சொல்ல வேண்டாம், புலநடக்கத்தோடு இரு சொல்ல வேண்டாம், அலையாதன்னு சொல்ல வேண்டாம். உனக்கு எந்த கட்டுப்பாடும் யாருமே நியமிக்க மாட்டாங்க. சொல்கிறது புரியுதா? எப்போ நான் எனதை விடணும், முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இதுதான். ஆனால் நீ இதை செய்யாத வரைக்கும் பிறவி மேலே பிறவி கோடி கோடி பிறவியை போட்டுக்கிட்டே இருக்கான். கேட்க மாட்டல நான் சொல்கிறத, உன்னை கேட்க வைக்கிறேன் பாருன்னு என்ன பண்ணுறான், பிறவியை போட்டுறான். ஈஸியாக பிறவி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக எளிமையாக கிடச்சிடுது. எனக்கு அது கஷ்டமாக இருக்கு. நடக்கிற நிகழ்ச்சிகளை நம்ம கணிக்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஒரு சின்ன தவறுக்கு ஒரு பிறவியா,
ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அடி மேலே அடி உத மேலே உத. ஏன் அப்போ ஃபஸ்ட்டாக விட்டு தொலைக்க வேண்டியதானே, நான் என்னதை விடு, அவங்க ஒன்றை விட்டு தன்முனைப்புன்னு பேர். அதில் அது தமிழில் தன்முனைப்புன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. தன்னைக்கு சென்டர் பண்ணியே எல்லா வேலையும் செய்யும். அது அது உன் டேலண்ட்டில் அது மாதிரி இரு. ஒரு டைரக்டராக இருக்கீங்கன்னா ஆயிரம் பேரை வச்சு வேலை வாங்குறீங்க, சக்ஸஸ் பண்ணணும், ஆயிரம் கோடியை முதலீடு பண்ணுறீங்க, வெளியெடுக்கணும், அங்கே நீங்கள் உங்கள் டேலண்ட்டில் நீங்கள் நிற்கணும். அது சத்தில் சித்தாக வாழ்கிறது. நீ ஒரு சாதாரண சிஷ்யனாக இருக்க இல்லை ஒரு சாமானியனாக இருக்க அப்படின்னு சொன்னால், நீ இன்னொருத்தவங்க கீழே இருக்கேன்னு சொன்னால், இன்னொருத்தவங்களை சார்ந்து இருக்கேன்னு சொன்னால், அப்போ நான் எனதெல்லாம் விட்டுடணும். உனக்கு மேலதிகாரி என்னவோ அவங்க சொல்கிறது தான் நீ. அதை ஒத்துக்கிட்டு தான் அங்கே போயிருக்க. அங்கே வந்துட்டேன் ஆனால் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா என்னது? நான் எனதெல்லாம் விட்டுடணும். எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு வேணால் சொல்லிப்பாரு. அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உன்னை ஃபார்வேர்ட் பண்ண போகிறாங்க. அக்செப்ட் பண்ணலைன்னா விட்டுடணும். நான் சொன்னேன் அவங்க கேட்கல. என்ன குருவா நீ சொல்கிறதெல்லாம் சிஷியர்கள் கேட்குற மாதிரி மேலதிகாரி கேட்பானா? கேட்க மாட்டான். அப்போ நான் எனதெல்லாம் எங்கே தலை தூக்குதோ அங்கெல்லாம் அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கே. ஆனால் இந்த மரமண்டைக்கு புரிய மாட்டுது. நான் எனதை விட்டால் ஈகோ விட்டாச்சுன்னு அர்த்தம். அப்போ அங்கே என்ன நடக்கும்னா சரணாகதி ஆகிடுவோம். அங்கே தான் சரணாகதி கைங்கரியங்கிற தத்துவம் ஒர்க் அவுட் ஆகுது. அதுதான் துவயம்னு சொன்னாங்க. பெரிய சூக்ஷமாக இது, நம்ம லைட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரணாகதியா? நாங்கள்லாம் சுயமரியாதை பகுத்தறிவு. நம்மளை அசுரனாகவே வளர்க்குறாங்க. நீ ஏதாவது ஒரு இடத்துல கை கட்டி வாய்ப்பொத்தி சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணுனா தான் இறைவன் ஏற்றுக்குவான். அதுதான் இறைநிலை. தன்னை ஜீரோ பண்ணால் தான் நீ ஒன்றை அடைய முடியும். நான் ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா ஒன்றை ஜீரோ ஆக்கிறதுக்கு எல்லா பஞ்சபூதங்களும் வேலை செய்யுது, நிகழ்ச்சிகளை நடத்துது. நமக்கு மரமண்டைக்கு புரியவே மாட்டேது. மேலதிகாரி என்ன சொல்கிறாங்களோ அதை உள்வாங்கி அதை சூப்பராக செய்யணும். எனக்கு ஒரு ஐடியா இருக்கே, நான் இப்படி தான் போவேன், என் ஸ்டைலில் விட்டுருங்கன்னா, நீ சக்ஸஸ்ஃபுல் மேனு காட்டுற வரைக்கும் அவங்க சொல்கிறதே கேளு. நீ சக்ஸஸ்ஃபுல் மேன், உனக்கு நல்ல ஃபார்முலா, சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா உள்ளே வச்சுருக்கு, ஒர்க் பண்ணுற அப்படின்னா அவங்களுக்கு நீ ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்ட, அப்புறம் உன்னை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இதே தான் வாழ்க்கை. சிம்பிள் விஷயம், ஆனால் விடமாட்டான். பிடிச்சிக்கிட்டு தொங்குவான், சாகடிக்கும். நான் எனதுன்னு பேச்சில் பேச்சை ஆரம்பிக்கும் போதே இல்லைன்னு ஆரம்பிப்பாங்க. அவங்க பேச்செலாம் பார்த்தீங்கன்னா இல்லை, அது இல்லை அப்படின்னா ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்து பேச்சை முடிப்பாங்க. அவங்க கருத்தை திணிப்பாங்க, இல்லை அவங்க கருத்தை முன்னிறுத்துவாங்க. அவங்க சொல்கிறது தான் ஃபைனலாக இருக்குன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் எப்போது ஒரு மெச்சூரிட்டி வந்து நீ சக்ஸஸ் பண்ணி காமிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படி நடந்துக்கலாம். நீ வளரும் கலைஞர், அப்போ எப்படி இருக்கணும்? கை கட்டி வாய்ப்பற்றி சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்ணி தான் இருக்கும். இந்த அகங்காரம் அப்பப்போ தலை தூக்கும், இயற்கை அப்பப்போ அடிக்கும், சம்மட்டியால் அடிக்கும். இப்போ ஹார்ட் அட்டாக் வர்றதுலாம் என்னது? இயற்கை சம்மட்டியால் அடிக்கிறது தான் ஹார்ட் அட்டாக்கு. இவர் இவர் ஒரு ஐடியா வச்சுருக்காரு, அதுபடி தான் நடக்கணும் பாரு. இயற்கை வந்து நான் என்ன சொல்லணும்னா செய்ப்போ அப்படிங்கும், போகமாட்டேன்னா அடி. இதுதான் விஷயம், சாதாரண விஷயம். கரெக்டாக அவன் நடத்துகிற நாடகத்தில் நாம் நடிக்கிறோங்கிற அறிவை அப்பப்போ மறக்கக்கூடாது. அப்பப்போ மறந்துடுவோம். அதை எல்லாமே அவன் தான் பண்ணுறான். நோயும் அவன் தான், மருந்தும் அவன் தான். நோய் வைரஸாக உள்ளே வரதும் அவன் தான். நம்மளை சாகடிக்கிறதும் அவன் தான். நம்மளை பிறப்பு கொடுக்கறதும் அவன் தான். அப்போ என்ன பண்ணணும்? அவனுடைய எண்ணங்களை புரிஞ்சு நடக்கணும். அதுதான் விஷயம், அதுதான் ஞானம். இறைவனுடைய எண்ணங்களை புரிஞ்சு, அது எண்ணங்கள்லாம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குரு எடுத்து சொல்கிறாங்க. என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம்? 1500 ஆடியோ என்னத்தை சொன்னோம்? வேலை மனுக்கிட்டு வேலை இல்லாமல் உட்காந்து இதெல்லாம் பேசணும், எதுக்கு பேசணும்? இது அறியாதவர்கள் அறியட்டும். எந்த ஆடியோ முக்கியம்? எல்லா ஆடியோ முக்கியமானது. எல்லா ஆடியோலையும் ஒவ்வொரு கருத்து இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆடியோ முக்கியம். உனக்கு தெரியாத கருத்துக்கள் தான் அதுலேருந்து வரும். தெரிஞ்ச கருத்துக்களை பேச மாட்டோம். உதாரணங்கள் வேணால் தெரிஞ்ச தெரிஞ்ச உதாரணங்களை வச்சு தெரியாத கருத்தை சொல்லவும். அதனால் இந்த ஈகோ தான் என்ன பண்ணுது, உன் வாழ்க்கையை நரகப்படுத்துது. நரகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீ விடமாட்டேன்னு எத்தனை நாள் பிடிச்சின்னு இருக்கியோ அத்தனை நாள் உன்னை வச்சு செய்யும். மேலே மேலே பெரிய பெரிய டீமை போட்டு போட்டு உன்னை அடிக்கும், சம்மட்டியால் அடிக்கும். இப்போ ஈகோ என்றைக்கு விட்டுட்டு நான் சரணாகதிக்கு வரையோ அது வரைக்கும் அடி மேலே அடி விழுவும், இடி மேலே இடி விழும். தோல்விங்கிறது என்னது? அதான்
துக்கங்கிறது என்ன? அதான் இது ஏன் சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியல கேட்குறேன். உங்களுக்கு யார் சொன்னால் புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்கள், அவங்கள விட்டு சொல்ல சொல்லலாம். நாம் வெற்றி அடைகிற வரைக்கும் ஒரு ஸ்டைலு நம்மள்ட்ட இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, நம்மள்ட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும், அது சக்ஸஸ்ஃபுல்லுங்கிறத இந்த உலகத்துக்கு காமிச்சிட்டு நீ எப்படி வேணாலும் நடந்துக்கோ. இன்னும் சக்ஸஸ் ஆகலைல்ல, ஒன்றும் அங்கீகரிக்கப்படலைல்ல, அது வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் பிடிக்கும், ஃபிசிக்ஸ் பிடிக்கும், கெமிஸ்ட்ரி பிடிக்காது, ஆனால் படித்து தான் ஆகணும். சரி, அந்த காலம் போகிற வரைக்கும் கெமிஸ்ட்ரியும் வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏதோ மெமரி பண்ணி ஏதோ எழுதி பாஸ் பண்ணி. அதுக்கப்புறம் மேஜராக மேஜர் ஹிந்தி படிக்கிறேன், நம்ம இஷ்டத்துக்கு போகலாம், அப்படிதானே? இல்லை, இதெல்லாம் நான் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, கெமிஸ்ட்ரி பிடிக்காது, பயாலஜி பிடிக்காது, அதனால் இந்த சப்ஜெக்டை விட்டே நீங்கள் எடுக்கணும், நான் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு தடங்கையாக இருக்கீங்க, அப்படி தான் நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க. ஆனால் எது நடக்குது? படித்து தான் ஆகணும், பிடிச்சாலும் பிடிக்காதுனாலும் நீ எழுதி தான் ஆகணும், மெமரி பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணுற? காலேஜ் போகணுமா வேணாமா? செய்தா இல்லையா, வச்சு செய்தா இல்லையா? அதே தான். அதனால் தசலக்ஷணத்தை ஃபாலோ பண்ணி வேதாந்தான் விதிவத்து சுருத்துவா முறையாக சிரவணம் செய்து சந்நியசேத் அனுருணோ த்வஜ, இந்த துறவையும் சேர்த்து அனுருணோ, எந்த கடமையும் உனக்கு இனிமேல் இருக்காது. நுருண் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அனுருன்னா உனக்கு செய்ய வேண்டியது இனிமேல் ஒன்றும் இல்லை, எந்த கர்மாவும் இல்லை, எல்லாத்தையும் விடுற. எப்போ விட முடியும்? கர்மா செஞ்சு முடிச்சு தான் விட முடியும். இடையிலெல்லாம் விட்டுட்டு ஓட முடியாது, யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சன்னியாசாருன்னா சன்னியாசி ஆகிடுவாங்களா? எல்லாம் ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்குப்படி போகும். அதனால் அண்ணருணும் இந்த கடனற்ற நிலைக்கு வரணும். த்வஜக, அவன் தான் த்வஜ், அவன் தான் அதுக்கு தகுதியான முமுக்ஷு அல்லது பிராமணன். அது மந்திரமாகவே சொல்லுது. ஏன்னா பத்து தர்மம் சொன்னதில் தசலக்ஷணம் அது என்னன்னா திருதி. தமிழில் சொன்னால அது சம்ஸ்கிருதத்தில் சொல்லுது. திருதி, திருதி தைரியம், ஷமா மன்னிக்கிற மனபாவம், தமா பொறியடக்கம், அஸ்தேயம், அஸ்தேயம்னா திருடாமை, ஷௌச் சுத்தம், இந்திரிய நிகிரக் புலனடக்கம், தீர் வித்யா, தீர் வித்யானா புத்தி, புத்தி வித்யா பிரம்ம வித்யா, சத்தியம், அக்ரோத், அக்ரோதனா கோபமற்றது, தசகம், தர்மலக்ஷணம், மந்திரமே வருது அதில். அதித்தான் ஸ்மரேத், போகான ததான் ஆகம ஆகமத் ந ஆகத்தானாப்பி, அதாவது அதித்தான், அதித்தானா இதுக்கு முன்னாடி சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை, அதையே நினச்சி நினச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்காத. அதித்தான் இப்படிலாம் இருந்தோம், நம்மளை சன்னியாசியாக கொண்டாந்து உட்கார வச்சிருச்சு கடவுள், அப்படின்னா நீ சன்னியாசிக்கு லாயக்கு இல்லைன்னு அர்த்தம். சன்னியாசத்தை விவேகத்தோடு எடுக்கிறவன் தான் என்ன பண்ண, சன்னியாசம் எடுக்கணும். விவேகம் இல்லைன்னா சன்னியாசம் எடுக்கிற முடிவை எடுத்தாலே அது ஞானம், 75% வெற்றி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். வேறு கண்மூடித்தனமாலாம் எடுத்தீங்கன்னா அதுவே ஒன்று அழிச்சிடும். அதனால் அதித்தான் கடந்த விஷயங்களை நாஸ்மரே, மறக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. போகம் என்னெல்லாம் போகிச்சோ அதையெல்லாம் நினச்சி நினச்சி பார்க்கக்கூடாது. நான் தத்தா ஆகத்தானாபி, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நம்மளை இப்படியே சன்னியாசியில் நம்ம வந்து முக்தி அடைஞ்சிருவோமா அடைய மாட்டோமா, குரு இருப்பாரா இருக்க மாட்டாரா, அவர் பாதியில் போயிட்டார்னா சில பேருக்கு இதுவரை கவலையாக இருக்கும். அப்படிலாம் நினைக்காதேங்குது. ஆகத்தான், ஆகத்தான் வரக்கூடிய எதிர்காலத்தை பற்றி நினைக்காது. இப்போ சொன்னால ஃபார்காஸ்டிங் இருக்கலாம், அது ஏன் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. பிராப்தாம் சச்ச ந அபிநந்தனிய, நடப்பில் நீ கவனத்தை பிராப்தாம்ச எது இப்போ கிடச்சிருக்கோ அதை வச்சு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே வா,
அபிநந்தேய. அதில் ரொம்ப மூழ்கிடாமல் நடப்பில் நடக்கிற நிமித்தத்தில் முழு கவனம் செலுத்து. ச கைவல்ய ஆசிரமே வசே. இந்த கடந்ததையும் பாஸ்டையும் ஃபியூச்சரையும் நினச்சி மூழ்கிடாமல் நடப்பில் கவனம் செலுத்து. ச கைவல்ய ஆசிரம் வசேத். அவன் தான் கைவல்ய ஆசிரமத்தில் வசிக்க முடியும். வசேத்துன்னு போட்டிருக்கேன். நடன்னு சொல்லலை, ஓடுன்னு சொல்லலை, உக்காரு சொல்லலை, இருன்னு சொல்ல வாழ். அவன் தான் கைவல்ய ஆசிரமத்தில் வாழ முடியும். அந்த தக ஸ்தானேந்திரியான் அந்தர் பகிஷ்டான் விஷயான் வகிஹி சக்னோத்தி யக சதா கர்த்தும் ச கைவல்யாசிரம் வசேத். அந்தக ஸ்தானேந்திரியம், அதாவது ஸ்தூல உடம்பு இந்திரியம், அப்புறம் அந்தர் பகிஷ்டான் ஸ்தூல உடம்பு சூக்ஷ்ம உடம்பு. இந்த உடம்ப விஷயான் ந வாகி, விஷயத்துக்குள்ள போகத்துக்கு போகாமல் பார்த்துக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உள்பக்கம் உள்பக்கம் திரும்பினா இறைவனாக, வெளிப்பக்கம் புறத்தை திரும்பினீன்னா சம்சாரியாக மாறிடுவேன். அதனால் இந்த விஷயான்லேருந்து விலகி இருக்கணும். விஷயான் பகிகி, விஷயான்லேருந்து விஷயங்கள் போகங்கள்லேருந்து வெளியே நிற்கணும். இப்போ நம்ம பொருட்கள் எல்லாம் பிடிக்கிறோம்ல, எத்தனை பொருட்கள் வீட்டில் வச்சுருக்கோம், எல்லாம் உபயோகம்தான், எல்லா பொருளும் உபயோகம்தான். இன்னும் நிறையா பொருள் வந்தாலும் எல்லாமே உபயோகம்தான். இந்த ஸ்டோரில் சூப்பர் ஸ்டோரில் இருக்கிற கடையில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாலும் எல்லாமே உபயோகம்தான். அப்புறம் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கானா, அந்த கடைக்கு போய் அது மிச்சம் இருக்கிறதையும் அதையும் வாங்கிட்டு வந்தாலும் அதுவும் உபயோகம்தான். எக சதா கர்த்தும் ச கைவல்ய ஆசிரமே. அதனால் இந்த பொருட்கள் இருக்குல்ல, பொருட்களை சேமிக்கிற அது பரிகிரகம்னு பேர் அதுக்கு. அந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்தேன்னா சக்னோத்தி, முடியுமானால் இந்த பொருட்கள்லாம் வேண்டாம். ஏன் அதுக்கு தான் அவன் சன்னியாசி என்ன எத்தனை பொருட்கள் வச்சுருக்கான் கையில், கரதள பிக்ஷா தருதள வாசம். தருதலைனா மரத்தடி, தரு தருதலையா தருதலைனா தருதலை, அது ஏன் தருதலை, இந்த தருதலையை தான் சொல்லியிருப்பான் போல. எதுக்கு தருத, தகப்பம் இல்லாத குழந்த தருதலையா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது, தருதலையாக வளரும்னு சொல்லுவாங்க. தருதலைன்னா அவ இந்த மாதிரி நம்ம மரத்தில் நிற்கும் போல இருக்கேன் இருக்கலாம். ஏன்னா தருதலைங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் நம்ம டிக்ஷனரியில் பார்க்கணும். கரதலை பிக்ஷானா கையிலேயே பிச்சை வாங்கிக்கோ, அப்படியே சாப்பிடு, ஒரு அளவுக்கு தான் கை நல்லா பார்த்துங்க, ரெண்டு கையில் எவ்வளோ சாதம் வருமோ அதை வந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு எங்கேயாவது பைப்பில் கையை கழுவிட்டு போக வேண்டியதுதான். அப்புறம் வீடு, மரத்தடி வீடு யாருக்கு, சன்னியாசிகளுக்கு. உங்கள் வீட்டு அம்மா தாயே நான் வந்திருக்கேன், சரிப்பா இந்த அதிச்சேன், சரி நீங்கள் என்ன மெனு போட்டிங்க சொல்லுங்கள், நான் சாப்பிடுமா வேண்டாமா, முதல்ல உங்கள் மெனு லிஸ்ட்டை எடுத்துன்னு வாங்க அப்படின்னு கேட்பீங்களா, போயிட்டு வாண்டுறோம். அதனால் கைவல்ய ஆசிரம வசேத். அப்படி வசிக்க முடிந்தால் நீங்கள் கைவல்ய ஆசிரமத்தில் வாழ முடியும். இல்லைன்னா திரும்பி ஓடி போயிடுவான், ஊரை விட்டு ஓடி போயிடுவான். ரெண்டாவது முறை தீட்சை, மூணாவது முறை தீட்சைலாம் வெவ்வேறு சாமியார்கிட்ட வாங்கிடுவான். ஏன்னா அவர் இவனுடைய பூர்வாசிரமெல்லாம் இப்போலாம் ஆதார் அட்டையெல்லாம் கேட்குறாங்களாம். திரும்பல இப்போ நீங்கள் சும்மா திருவண்ணாமலையில் போய் நான் பிக்ஷுவாக இருக்கிறேன் அப்படின்னா உன்னுடைய பூர்வாசிரமம் என்ன. ஏன்னா சில பேர் சில குற்றம் பண்ணால் பின்னணி உரியவங்கள்லாம் போய் கூட வாழ்க்கையை வெறுத்து தலைமறைவாகிறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு இன்றைக்கி நியூஸ் வருது. இந்த மாதிரி எங்கே போய் போடுறான் பாருங்கள், அவனுங்க கையில் அவனுங்க வாழ்க்கையில் கையை வச்சுட்டானுங்க பாவம். பிராணே கதே யதா தேக சுகம் துக்கம் ந விந்ததி தத்தா ச பிராணயுக்தோ அபி சே கைவல் யாசிரம். பிராணன் போயிடுச்சுன்னா இந்த உடம்பு இருக்குல்ல, பிராணன் பிராணே கதே யதா தேகம், யதா தேகம் பிராணன் கதே. எப்போது தேகம் பிராணன் இல்லைன்னா எப்படி இருக்கும் அது, சுகம் துக்கம்னா அதுக்கு இருக்குமா, நாகி சுகதுக்கம் நான் பிந்ததி, சுகதுக்கம் அதை
அட்டாக் பண்ணாது. தத்தா சேத பிராண யுக்தோ, அதே மாதிரி பிராணன் இருக்கும்போது நீ வாழணும். செத்தாரை போல தெரியும்னு தமிழில் ஒரு வாக்கியம் இருக்கு, செத்தாரை போல தெரி. எது வரைக்கும்? இந்த இறைவனை பிடிக்கிற வரைக்கும். பிடிச்சிட்டா அப்புறம் அயோக்கியத்தனம்லாம் பண்ண முடியாது. நீ ஒரு ஐடியா வச்சுக்கிட்டே சரி, 12 ஆண்டுகள் எப்படியே சிரமப்பட்டு இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நான் பாஸ் பண்ண விட்டதுன்னே. அதான் சித்தம், இதை இந்த சூட்சுமத்தை சொல்லித்தரேன், இப்போ இதை முடிச்சிடறேன். தத்தா சேத் பிராணயுக்தோ அப்பி ச கைவல்யாசிரம், செத்தாரை போல தெரியும்னு சொன்னால் நீ எல்லாம் நடக்கும், எல்லாம் வேஸ்ட்டு தான். உங்கள் உங்களை சுற்றி நடக்கிறதெல்லாம் என்னது? மோட்சத்தை நோக்கியாக நடக்குது, பணத்தை நோக்கி நடக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் நம்மளுடைய லிட்ரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை நீ ரொம்ப பிரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க, புரியுதா? ஆனால் அவன் தான் நிறைய பணம் வச்சுருக்கான், பிடிக்கிற பணமெல்லாம் எல்லாம் 1000 கோடி 2000 கோடி. இன்னும் நம்ம சாஸ்திரம் நம்மளை வழி நடத்தினதெல்லாம் என்னது? பணமாக வச்சுக்காதே வச்சுக்காதுன்னு. அப்போ இவன் சொல்லியே இவன் சேர்த்து இவ்வளோ சேர்த்து வைக்கிறன்னா, இது சொல்லலைன்னா அவன் எவ்வளோ சேர்த்து வைப்பான், அது ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள். எதை எதையோ கற்பனை பண்ணுறீங்க, இதெல்லாம் ஏன் கற்பனை பண்ண முடியாது? ஒரு பாயிண்ட்டு. அப்போ உயிர் இருக்குது ஆனால் நீ செத்தார போல இருந்தால் என்ன அர்த்தம்? இது பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குறவனா யார்? நான் இப்போ ஆரம்பிக்கும் போது சொன்னேன் பார்த்தீங்களா, யாரும் உங்கள் கூட வரப்போகிறதில்ல, யார் கூடயும் நீங்கள் போக போகிறதில்ல. இப்போ உங்கள் கூட இருக்கிறவன்லாம் நாளைக்கு இருக்க மாட்டான். அப்புறே அவனை பற்றி சிந்திச்சுட்டு கிடக்குற? ஆ, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா, எங்கள் மாமா, எங்கள் மச்சான், அதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகுது தம்பி. எல்லாருக்கும் டிக்கெட் தனித்தனியாக போட்டிருக்கு, எல்லோரும் ஒன்றா போகணுமா சொல்லு, அதுக்கு ஒரு ஏற்பாடு இருக்குது. ஹைவேஸில் போனால் எல்லாம் ஒரே நேரத்தில் நேராக அமலோகம் போகலாம். விடியோ காத்தால 2 to 6, 2 to 4 சொல்கிறது புரியுதா? இப்போ எல்லாம் மித்து, இது தானே மெய்ப்பொருள், இதானே நடக்குது. அப்போ ஏன் நீ இந்த சின்னதுக்கு அல்பத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு அழுதுகிட்டே இருக்க? எப்போ பார்த்தாலும் கர்மம் கர்மம். அப்புறம் உன் சித்தம் எப்போ பார்த்தாலும் பேதளிச்சு போயிடுது. தலை இருக்குல்ல, தலையில் ஒரு ரவுண்டு போட்டுங்க, அதில் ஒரு 10 ரவுண்டு போட்டுங்க, அதில் 13 கல் அடிக்கிறான் மாற்றி மாற்றி, புரியுதா? சித்தத்தை நீங்கள் நடுவில் கொண்டு வர்றதுக்கு 10வது பிரகாரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி சுற்றி கஷ்டப்பட்டு கோயிலுக்கு போய் உழவாரம் பண்ணி திருப்பணியெல்லாம் பண்ணி குருவை பிடிச்சி நமஸ்காரம் பண்ணி அப்படியே ஒரு 2வது பிரகாரம் 3வது பிரகாரம் வரப்போ ஒரு கள்ளத்துக்கு போடும். அது என்ன பண்ணும்? அலையாலையாக அடித்து 10வது பிரகாரத்தை கொண்டு போய் விட்டுடுது. அது உள்பக்கமாக போக மாட்டுது. அதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? கல் போட்டிங்கன்னா அந்த அலை வந்து உள்நோக்கி போகாது, வெளியில் கொண்டு போய் விட்டுரும், 10வது பிரகாரம். புரியுதா சொல்கிறது? அதனால் சித்தம் குழம்பக்கூடாது, சித்தம் உடையக்கூடாது. சித்த விக்ஷேபம்னா என்ன அர்த்தம்? சித்தத்தை உடைக்கிறதுக்கு தான் இந்த 13. ஆதி வியாதி போக இச்சா. இப்போ எப்படி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிற? அதை விட்டு தொலை. போகத்துக்கு வாய்ப்பு கிடைச்சா போகம் பண்ணிக்கோ, இல்லைன்னா விட்டு தொலை. ஏன் அலைகிற? கர்மம். உள்ளே போ, எல்லா இன்பமும் இருக்கு, உள்ளே எல்லா இன்பமும் இருக்கு. அதை விட்டு விட்டு எங்கெங்கேயோ போய் இந்த மது மாது சூது பாருங்க, என்னங்க நடக்குது? இன்றைக்கி ஒரு பெரிய லீடரை காலி பண்ணிட்டானுங்க. நியூஸ் பாருங்கள் என்னென்ன நடக்குது. சும்மா எதற்கா இப்போ எதுக்காக எல்லாம்? பணத்துக்காக தான், ஷார்ட்கட்டு. என்ன மாதிரி சொல்கிறது? என்ன காரணம்? சித்தம் சித்தம் பேதளிச்சு போயிடுச்சு, நடுவுக்கே போகிறதில்லை. அந்த சூழ்நிலை நீங்கள் நடுவுக்கு போகணும்னு முடிவெடுத்துருக்கீங்க, புரியுதா சொல்கிறது? ஆனால் சித்தம் கலங்கக்கூடாது, கண் கலங்காமல் இருக்கணும்னா, கண் கலங்காமல் இருக்கணும்னா சித்தம் கலங்கக்கூடாது. இப்போ என்னையா பண்ணும்? அதை எது கல்லை விட்டு அடிக்கும் தான், சைலண்ட்டாக இருக்கணும். அப்படியா? நம்ம இவங்க மாதிரி தஞ்சா மாதிரி ராமானுஜர் நாடகம் பாருங்கள், என் லைஃப்லேயே சீரியல் பார்த்தது தான் நம்ம ராமானுஜர் வரலாறு. 380 400 கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். ஆமாம்,
ஏன்னா ஒரு நல்லது அமிர்தம் சொன்னால் உடனே பருகணுங்க. இப்போ நான் சொல்லி எத்தனை நாள் ஆச்சு, நீங்கள் பருகினீங்களா? நீங்கள் பருக மாட்டீங்க. உங்களுக்கு எத்தனை சீரியல் இருக்குது? நம்ம ரட்சிதா கேளுங்க, எல்லா சீரியல் பேரும் சொல்கிறான், 10 சீரியல் பேர் வருசலாக சொல்கிறான். அது பார்க்குதோ இல்லையோ, புரியுதோ இல்லையோ, எல்லா சீரியல் சொல்லுது. அதனால் சித்தம் கலங்கக்கூடாது. சித்தம் கலங்கினா கண்ணு கலங்கும். ஆனால் சித்தத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். கண்ட கழுதைக்கு முன்னாடி நம்ம அப்பியர் ஆகக்கூடாது, ரிசர்வ்டாக இருக்கணும். சித்தத்தை பாதுகாக்கிறது அதுக்கு கவசம் பண்ணுறது, கந்த சஷ்டி கவசம் காலையில் போடுங்க. இந்த சித்தம் உடையாமல் இருக்க தான் ஏக தத்துவ அபியாசம், ஓங்கார ஜபம். புரியுதா? இந்த நடு ஏகாகிர சித்தம் கொடுக்க போகுது. ஏன்னா உறுதியாக இருந்தால் அந்த 13 கல்லும் அதை அடித்தாலும் அது உடையாது. 13 கல்லால் அல்ல, 6000 எண்ணங்கள் வந்து 3 முக்கியமான ஆணவம் கர்மமாக சொன்ன முடியாது. அவித்யா காம கர்மம் 3 தடைகள் மொத்தம். 6000 எண்ணங்கள் ஒரு தடை, 13 வில்லர்கள் சத்ருக்கள், அப்புறம் 3 அறியாமை. 13 ஒரு 3 16 ஒரு 6000, 6016 தொல்லைகள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஒன்றுலேயே அழ ஆரம்பிச்சிடுறீங்க, என்ன பண்ணுறது? கண்ணை தொடச்சிங்க. 31 வரைக்கும் பார்த்துருக்கோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு